COVID-19 எடுத்துக்குவோம். COVID-19 நீங்க பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே வீட்டுக்குள்ளே அடங்கி இருக்கிறதா இருந்தது. பைபிள் எழுதப்பட்டிருக்குது அந்த நாட்கள்ல வாதை வரும், வாதை வந்து தேவனுடைய கோபத்தை கும்பி கொண்டு வரும்னு சொல்லி போட்டிருக்குது. இது மச்சில் நம்ம பார்க்கணும். மச்சில் இயேசு இதை குறித்து பேசியிருக்கிறார். அதே போல நடந்தது. இப்ப இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது நடக்க போது தேசங்கள் தேசத்துக்கு விரோதமாய், ஜாதிகள் ஜாதிகளுக்கு விரோதமாய், இதெல்லாம் நடக்க இருக்குது. நம்ம எல்லாம் கேள்விப்படுறோம். ரூமர்ஸ் வந்துகிட்டே இருக்குது. எருசலேம்ல தேவாலயத்தை கட்டுறதுக்கு இருக்கிறாங்க. ஓகே, அப்படி திருப்பி கேன்சல் ஆச்சு. நிறைய திங்ஸ் இப்ப அப்படியே லைக் ப்ரொவோக் பண்ணி வந்து போயிட்டு இருக்குது. அதுவும் இல்லாம இப்ப ரூமர்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா மலேசியால கம்ப பூமி வரப்போகுது. இதெல்லாமே எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல. ஓகே, எல்லா இடங்களிலும் நடக்க போகுது. அப்படின்னா இயேசுட வருகை ரொம்ப சீக்கிரமா இருக்குது. நம்ம நினைக்கிறோம் ஒரு எனக்கு 70 வயசு 60 வயசு தான் அப்படிதான், இல்ல இன்னும் சீக்கிரமா இருக்குன்னு கூட சொல்லலாம். That means we have no time left. நம்மளை ஆயத்தப்படுத்ததே நம்ம குறிக்கோளாக இருக்கணும். ஒரு உதாரணத்துக்கு பாருங்க, பைபிள் எழுதப்பட்டிருக்கு ரெவலேஷன் 13:17. அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்துக் கொள்கிறவன் தவிர வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாதபடி. அப்படின்னா வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அது வாங்கினால் அந்த 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 முத்திரை உங்க மேல இருந்தாதான் நீங்க போய் வியாபாரம் பண்ண முடியும். ஒரு வீடை விற்க முடியும், ஒரு வீடை வாங்க முடியும். நீங்க அரிசி பருப்புலாம் வாங்கினா நீங்க அது வாங்கிறதுக்கு அந்த முத்திரை இருக்கணுமா? இதுல சைனை பாருங்க. எங்க பார்த்தோம், போன வருஷம் சுஜாத்ர ஆப்ஸ் கொடுத்தாங்க நம்மளுக்கு. அந்த ஆப்ஸ்ல நீங்க வந்து ப்ளூ இருந்தா தான் நீங்க போய் வாங்க முடியும். ரேட் இருந்தா நீங்க உங்களுக்கு போக முடியாது. ஸோ வேற வழி இல்லை. வேற கிரீன் கிடைக்கும், அந்த ப்ளூ கிடைக்கும். நம்ம பண்றோம் எல்லாம் போயிட்டு வேக்சின் 2 வேக்சின் எடுத்தோம். விருப்பமே இல்லை, வேற வழி இல்லை. இது இதுதான் ஷாப்பிங் மால் உங்களுக்கு போக முடியும். எப்படி பண்ணா பார்த்தீங்கன்னா அடுக்கி வச்சிருந்தான், வீட்டுக்கே வச்சிருந்தான். வேற வழியில வெளியே வந்தோம். இப்ப கடைக்கு போகணும், கடைக்குள்ள போறதா இருந்தா அதை காமிச்சுட்டு தான் போகணும். இது இருந்து நீங்க நினைக்காதீங்க இது ஒரு கெட்ட கனவு முடிச்சுட்டு. இதுதான் எதிர்காலத்தில் நடக்க போது உண்மையா. இப்ப இதுதான் அடியாளம். திஸ் இஸ் த சைன் ஆஃப் த மார்க் ஆஃப் த பீஸ். அந்த RRR முத்திரை, அந்த 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 முத்திரையோட அடையாளமே இதுதான். அந்த முத்திரையை நீங்கள் போடாம நீங்க வாங்க முடியாது, விற்க முடியாது. ஸோ அந்த டைம் வரும். அந்த டைம் வரும்பொழுது அவன் சொல்லிடுவான், இது இருந்தால் தான் நீ போய் கடவுளுக்கு போயிட்டு அரிசி வாங்க முடியும்னு சொல்லுவான். நல்லா காதுகொடுத்து கேளுங்க. ஓகே, நீங்க நினைக்காதீங்க அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ரெப்சரில் போயிடும். இது ரெப்சர் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற காரியம் தெரியுங்க. ரெப்சர் வர்றதுக்கு முன்பாகவே நடக்கிற காரியம் என்னை கேட்டால் மரணம் நல்லதாக இருக்கும். அதுக்கு முன்னாடி கத்தை நம்மளை எடுத்துன்னு உயிரும் மீன் ஹாலேலூயா. இந்த எலியாவை போய் எடுத்துக்கணும் ஆசைப்படாதீங்க, ஏன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நல்ல பார்க்க ஒரு காரியத்தை இடத்துல, உங்கள் வீட்டில் பிள்ளைங்க இருக்காங்க, நீங்கள் பசியை கட்டுப்படுத்துவீங்க. இப்போ உங்கள் பிள்ளைங்களுக்கு பால் மாவு வேணும், அரிசி வேணும், வேற வழி இல்லை. வீட்டில் ஒரு ஆள் சொல்லுவாங்க, நான் இனி தியாகம் பண்ணிக்கிறேன், நீ சாப்பிட்றதுக்காக நீங்களா நல்லா இருக்கிறதுக்காக அந்த முத்திரையை கையிலையும் நெத்திலையும் குத்திக்கிறேன். அதை குத்தினா உனக்கு பரல குத்த இடமே கிடையாது. இது நம்ம எங்கே பார்த்தோம்? கோவிட் டைமில் பார்த்தோம். எல்லாம் பார்த்தோமா இல்லையா? இட்ஸ் எ சைன் தட் காட் இஸ் வார்னிங் யூ. ஆனால் உங்களுக்கு எச்சரிக்கையை தருகிறார். இதுதான் நடக்க போது அடுத்தது ஆயத்தமாக. எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கிறீங்க. அது முடிஞ்சுட்டு இதுக்கு மேலே வரப்போது தான் பயங்கரமாக இருக்க போதுன்ற. நீங்கள் ஷாப்பிங் மால்களுக்கு போகவே முடியாது, சலுஜ மக்களுக்கு போகவே முடியாது, பெட்ரோல் வாங்கி ஊற்ற முடியாது, காடி இருக்கும் பாய்க்க முடியாது. நீங்கள் அப்போ தான் காசை தச்சு நீ இப்போ வீடு வாங்க போய் வீடு வாங்க போய் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதுக்கு மேலே போதை காட்டேன்னு அதான் விற்கவும் முடியாது, வாங்கவும் முடியாது. That will be your IC. அவன் உங்களை ஃபாஸ் பண்ண முடியாது. ஆனால் இப்படி தான் ஃபாஸ் பண்ணுவான், சுற்றி ஃபாஸ் பண்ணுவான். முடிஞ்சால் நம்ம என்ன பண்ண தெரியுமா? சொந்தமாக நிலம் வாங்கி போட்டுக்கணும், விவசாயம் பண்ணி அங்கே சாப்பிட்டு தான் உண்டு. இல்லைன்னா நம்ம அங்கே நின்று ஆகணும், பெரிய வழி இல்லை. விவசாயம் அப்போ ஓன் ஃபார்மில் பழையப்படி நம்ம ஆரம்பிச்சு ஆகணும். அப்படி தான் மாறப்போது அடுத்தது. பெரிய மாஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து எப்படின்னா இவள் விற்காம திஸ் வே அந்த மா அந்த சிப்ஸு. இப்போ நம்மளுக்கு தெரியும் நிறைய வேஸ் வருது. ஒன்று சிப்ஸ்ன்றாங்க அம்மா வழியா, அது உங்களுக்கு கிரெடிட் கார்டு, உங்கள் ஐசி ஐடி எல்லாமே அதில் அடங்கியிருக்கும். ஹோல் டீட்டெயில் நீங்கள் இப்போ நீங்கள் ஆப்பிள் ஃபோன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லாமே உள்ளுக்கு அடங்கியிருக்கும். ஸ்மார்ட் ஃபோனே தான் எல்லாம் உள்ளே கிடைக்கிருக்கும், எல்லா டீட்டெயிலும் இருக்கும். நீங்கள் ஃபோனை காமிச்சாலும் முடிச்சு அந்த மாதிரி அது உங்களுக்குள்ளேயே இருக்கும். இட் வில் பி விதின் யூ, அ பார்ட் ஆஃப் யூ, அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வெரி சூன். இது நடக்கும் பொழுது நீங்கள் வேறு வழி இல்லாமல் அதை எடுத்துக்கோங்க. அதில் கை வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னா, ஏன்னா வறுமை உண்டாகும், பசி உண்டாகும், பஞ்சம் உண்டாகும் உங்களுக்கு. மற்றவங்களாம் நல்லா சாப்பிடுவாங்க. சில பேர் ஐயோ ஐ ட்ரெயினிங் கூட பண்ண போக முடியலையே, முடிய கூட டை அடிக்க முடியலையே, அதுக்கெல்லாம் போய் கையை கொடுத்து தலையை கொடுத்து பண்ணுறதுங்க. கவனமாக இருக்குது இந்த காரியத்துக்கு. இது வந்து கத்தர் காமிச்சிட்டாரு வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். 2 வருஷம் தாங்க முடியல,
நம்ம எல்லாமே வேக்சின் பாதிப்புன்னு வேக்சின் எடுக்க மாட்டேன்னு இருந்தோம். ஆமாம் இல்லையா? வேற வழி இல்லாமல் போய் எடுத்தோம். ஏன் எடுத்தோம்? வெளியே போனால் தான் சம்பாதிக்க முடியும், வெளியே போனால் தான் காசு பணம் பார்க்க முடியும்னு சொல்லி அதுக்காகவே எடுத்தோம். இப்போ பாருங்கள், அதெல்லாம் தேவையே இல்லை. எடுத்தவங்க சைடு எஃபெக்ட் வந்து சொல்லிட்டுருக்குறாங்க இப்போ. ஸோ திஸ் இஸ் அபவுட் டு ஹேப்பன் அகெயின். இது திருப்பி நடக்கும்போது இது இன்னொரு 10 வருஷம் அப்போ நினைக்காதீங்க, அப்படிலாம் நினைக்காதீங்க. சீக்கிரத்தை நடக்க இருக்குது, இன்னொன்னுலாம் நடந்துட்டு இருக்கு வெளியே. இவங்களை புரிஞ்சுக்கணும். இப்போ வந்த இந்த வாதை வந்து இயற்கையில் செயற்கை, மனுஷனே தந்திரமாக செஞ்சு எல்லா மனுஷனுக்குள்ளே அனுப்பி வேக்சின் சப்ளை பண்ணாங்க. இது ஒரு ட்ரையல். அடுத்தது வரப்போது அந்த சிப்ஸாக இருக்கும். அந்த சிப்ஸ்னே தெரியும் உங்களுக்கு வியாதி இருக்குதா இல்லையான்ட்டு. உங்களை ஸ்கேன் பண்ணும் பொழுது உங்களுக்கு என்ன வைரஸ் இருக்குது, இது உள்ளுக்கு போனால் மற்றவங்க பரவுமா, நல்லாச்சா இல்லையா, எல்லாமே அதை காமிச்சு அதை போட்டால் தான் நீங்கள் நவர முடியும். இல்லைனா நீங்கள் வீட்டிலே தான் கிடக்கணும். வீட்டுக்கு வெளியே மிதிக்கிறது பெரிய பாவமாக காணப்படும். எச்சரிக்கையாக இருங்க. இந்த காரியத்தை குறித்து கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார், நிறைய அடையாளம் காமிச்சிட்டாரு. பட் நீங்கள் இனிமேல் நினைக்கிறீங்கன்னா இதெல்லாம் ஒன்றும் இல்லை நினைக்கிறீங்க. வாட் இஸ் ஸ்பீக்கிங் டு யூ? பைபிளில் சொல்லப்பட்ட காரியம் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? இந்த விற்கவும் முடியாது வாங்கவும் முடியாது எப்போ எழுதுன காரியம் 2000 வருஷத்துக்கு முன்பாக. போன வருஷம் ஆண்டவர் ஒரு ட்ரெய்லர் நம்ம காமிச்சார், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காமிச்சிருக்கார். உண்மையானது எப்படி இருக்க போகுது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த காரியத்தை குறித்து. ஹல்லேலூயா.